ஹாய் காய்ஸ், எக்ஸாம் சாஃப்ட்வேரில் MySQL டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அப்பாச்சி சர்வர் இருக்கா ஸ்டார்ட் பண்ணுறங்க, MySQL சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறங்க. அப்பாச்சி சர்வர் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, MySQL டேட்டாபேஸ் எல்லாமே அப்பாச்சியோட வெப்சைட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நான் அட்மின் கொடுக்குறேன். லோக்கல் ஹாஸ்ட் PHP மை அட்மின் இருக்கா? இது அப்பாச்சி சர்வரில் வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே MySQLோட டேட்டாபேஸ். ஓகேவா? இப்போ வந்து நான் நியூன்னு கிளிக் பண்ணுறேன். டேட்டாபேஸ் வந்து வெப் அண்ட் ஸ்கோர் ஆப்னு கொடுக்குறேன், க்ரியேட்னு கொடுக்குறேன். இப்போ வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா? க்ரியேட் ஆகிடுச்சு இந்த இடத்துல உங்களுக்கு. இப்போ வந்து டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டேபிள் நேம் வந்து நான் MySQL 1 கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நான் ஒரு 2 கொடுக்குறேன். நான் சொல்கிறேன் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நான் க்ரியேட்னு கொடுக்குறேன். ஓகேவா? எப்பவுமே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி ஒரு ஐடின்னு ஒன்று வேணும் நமக்கு. இந்த ஐடி எதுக்குன்னா, இந்த ஐடி வச்சு தான் ஒரு நேம் வந்து ஒரு ஃபைன் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 2 நேம் இருந்துச்சுன்னா அந்த நேம் வந்து பிரிக்கிறது ஐடி மட்டும்தான். ஐடி மூலமாக நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஐடி வந்து ஒன்று தான் இருக்கும், ஒரே ஐடியா ஜென்ரேட் ஆகாது. ஆட்டோ ஏஐன்னு நான் டிக்குன்னு கொடுத்தேன்ல, இந்த இடத்துல ஏன் நான் டிக்குன்னு கொடுக்குறேன்னா, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். 1லேருந்து 1+2, 2+1, 3 அந்த மாதிரி 1, 2, 3, 4 ஒருத்தவங்க ஒரு ரூ ஆட் பண்ணும்போதும் ஒன்றொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ப்ரைமரிக்கு ஆட்டோமேட்டிக் சொல்லி பண்ணி பார்த்தீங்களா? இது ஒரு ஐடின்றது ஒரு ப்ரைமரிக்கியாக இருக்கும். லென்த் வந்து நான் 11 கொடுக்குறேன். 11 மேலே இது போகாது, அதோடய லென்த்து அவ்வளோதான். ஓகேவா? நேம் வந்து கொடுக்குறேன். நேம் வந்து நான் ஒரு வார்ச்சர், அது வார்ச்சர் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங்கோட லென்த் ஒரு 25 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து 2 காலம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? நான் முன்னாடி வந்து டேபிள் செலக்ட் பண்ணும்போது 2 இல்லை, அதனால தான் 2 காலம் வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ரோ ஆட் பண்ணுன்னா, ஒரு சாரி காலம் ஆட் பண்ணோன்னா, இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கா, ஆட் 1 கொடுத்து ஆட் பண்ணால் இந்த இடத்துல ஆட் ஆகிடும் எனக்கு. பார்த்தீங்களா? ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். நான் வார்ச்சர் கொடுக்குறேன். லென்த் வந்து நான் 25 கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட டேபிள். சிம்பிள் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? டேபிள் வந்து MySQL 1. ஓகேவா? இது வந்து நம்மளோட டேபிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நம்மளோட டேபிள் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம், இங்கே வந்துடும் நமக்கு. இந்த ஐடி கீன்னு இருக்கா, அந்த கீன் சிம்பிள் இருக்கா, இது வந்து ஒரு ப்ரைமரி கீயை டிஃபைன் பண்ணுது. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இருக்கா, இது வந்து நம்ம இடத்துல வேல்யூ கொடுக்கவே கூடாது இன்செர்ட் பண்ணும்போது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிக்கும். 1 by 1 ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. நேம் வார்ச்சர். இன்ட் டைப் வந்து இன்டென்ட் இருக்கா, வெறும் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? வெறும் லெட்டர்ஸ்லாம் இதில் கொடுக்க முடியாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். வார்ச்சர்ன்றது நம்பர்ஸாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் வார்ச்சர்ன்றது. ஓகேவா? நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் இன்செர்ட் கொடுக்குறேன். ஓகே, நேம் வந்து நான் என்னோடய நேம் கொடுக்குறேன், ஷாருக்குன்னு. ஓகே, பாஸ்வேர்டு வந்து 1, 2, 3 கொடுத்துட்டு அங்கே பாருங்கள். ஐடி வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஏன் ஐடின்றது அதுவே எடுத்துக்கும் நமக்கு. இப்போ நீங்கள் கோன் கொடுங்க, வேல்யூ வந்து இன்சர்ட் ஐடி உங்களுக்கு. பார்த்தீங்களா? எஸ்கில் குறியோடு வந்திருக்கு, நம்ம குறி எழுதவே இல்லை. ஓகே, நான் ப்ரௌசிங் இப்போ கொடுக்குறேன். ப்ரௌஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்களா, ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. 1ன்றது நேமு, பாஸ்வேர்ட். ஓகேவா? அதேமாதிரி நான் திரும்பி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 காட்டும் உங்களுக்கு, இன்க்ரிமெண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து 1, 2, 3, 8. ஓகே, நேம் வந்து நான் வேறு கொடுக்குறேன். ஓகே, கோன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, அதுக்கான குறி. ஓகே, நான் ப்ரௌஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஐடி 2 இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஐடின்றது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஐடியாக இருக்கும். ஓகேவா? இப்போ புரிஞ்சா? இப்போ வந்து டெலிட் பண்ணோன்னா, இந்த இடத்துல டெலிட்னு கொடுத்து அப்படி டெலிட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா எடிட்டும் கொடுத்து நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடிட் ப்ரெஸ் பண்ணுறேன், வந்துடுச்சு. இப்போ எடிட் பதிலாக நான் சொல்கிறது, ஓகே நேம். ஓகே, நேமே வந்து ஓகே, நான் கார்த்திக் கொடுத்துட்டு, சாரி THIK. ஓகே, கார்த்திக். பாஸ்வேர்டு வந்து ஒரு 1, 2, 3, 4 வச்சுப்போம். 1, 2, 3, 4 @. ஓகே, நான் கோன் கொடுக்குறேன். இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கும் நமக்கு, செகண்ட் ரோ. ஓகே, வாங்க பார்த்தீங்களா, கார்த்திக் 1, 2, 3, 4 பாஸ்வேர்டு அப்டேட்டுக்கு. வேணால் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டெலிட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, டெலிட் ஆகிடுச்சி. இதுதான் ப்ரோ.
இப்போ வந்து கொரி மூலமாக எப்படி நம்ம டேட்டாபேஸ் டேபிள் வேல்யூ இன்செர்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், சர்வர் டேட்டாபேஸ் வந்து வெப் அண்ட்ஸ்கோர் ஆப் டேபிள்குள்ளே இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து வெப் அண்ட்ஸ்கோர் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து கொரி வந்து எழுதணும். இப்போ வந்து எஸ்கியூஎல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்வரே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்வர் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து எம்பி எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, இப்போ வந்து கிரியேட் டேட்டாபேஸ் குறி இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டுறது. ஓகே, இப்போ டேட்டாபேஸ் நேம் வந்து என்ன வைக்கலன்னா, ஓகே மை டேட்டா, என்னோடய டேட்டாபேஸ் நேம் இது தான். ஓகே, இப்போ வந்து கோன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள், டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா, மை டேட்டா இது கிரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, மேலே டாப்பில் வந்துடுச்சு. இப்போ வந்து எஸ்கியூஎல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டேபிள் என்னென்னா, இது வந்து பர்சன் ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் போயிடும். இது வந்து வார்ச்சர், ஓகே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இன்டிஜர். ஓகேவா, ஓகே இது வந்து ப்ரைமரி கீ, பர்சன் ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கோன் கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா, டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டேபிளை கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர் போனால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, சரி ஓகே. இப்போ வந்து நான் நேம் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேவா, குறி மூலமாகவே பண்ணுறேன் நான். இப்போ வந்து நான் எக்ஸ்கியூஎல் கொடுக்குறேன். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிட்டு கோன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ப்ரௌஸ் கொடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ப்ரௌஸில் பார்த்தீங்களா இன்செர்ட் ஆகிடுச்சு டேட்டா வந்து. ஓகே, இப்போ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அதே இதுவை. இட் மீன்ஸ் எடிட் பண்ணுறது. எஸ்கியூஎல் கொடுத்துட்டு இப்போ வந்து பெர்சன் ஐடி ஒன் கரெக்டாக பெர்சன் ஐடி ஈக்குவல் டு ஒன் ஏன் கொடுக்குறேன்னா, ஒன்னாவது இருக்க ஐடியை எடிட் பண்ணுறேன்னு அர்த்தம் வேறு. ஓகேவா, லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு என்எஸ் போய்டும், ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஷாருக்குன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து நேம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன் நேம் ஒரே மாதிரி இருக்கும், சாதிக்குன்னு கொடுக்குறேன். ஓகே, நேம் வந்து என், ஓகே டபிள்யூ டி வச்சிட்றேன். ஒரு ஏஜ் வந்து ஒரு 16. ஓகே, ஒரு 60 வச்சுக்கிறேன் ஏஜ். ஓகே, ஏன் இந்த இடத்துல டபுள் கோடு கொடுக்கலன்னா, இது ஸ்ட்ரிங் அதனால் டபுள் கோடு கொடுக்கலாம், இந்த இடத்துல இன்டிஜர் அதனால் டபுள் கோடு கொடுக்கல. ஓகேவா, இப்போ நான் கோன் கொடுக்குறேன். ஓகே, குறி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌஸில் போய் வேணால் பார்த்துக்கலாம் நம்ம. பார்த்தீங்களா, டபிள்யூடி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் சாதிக்கு ஏஜ் 60 அப்டேட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, செலக்ட் ஸ்டார் இது என்னதுன்னா, செலக்ட் ஸ்டார்னால் இருக்க எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகேவா, குறி மூலமாகவே. ஓகே, நான் எஸ்கியூஎல் கொடுக்குறேன். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பெர்சன்றது உங்களோட டேபிள் நேம், இதை கொடுத்தாலே உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க டேட்டா ஃபுல்லாகவே ஷோ ஆகிடும். ஓகேவா, நம்மக்கிட்ட ஒரே ஒரு டேட்டா இருக்குது, அதனால் ஒரே ஒன்று மட்டும் தான் ஷோ ஆகுது. இருக்க எல்லா டேட்டாமே ஷோ ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா, அதை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இது என்னதுன்னா, எனக்கு பர்டிகுலர் இந்த டேட்டா மட்டும்தான் வேணும், இந்த ஐடியில் இருக்க இல்லை இந்த நேமில் இருக்க இந்த ஐடி இந்த டேட்டா மட்டும் வேணும்னா அது கரெக்டாக வந்து ஷோ பண்ணுறோம். அதுக்கான குறி தான் இது. ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இது வந்து பெர்சன்றது டேபிள் நேம், வேர் பெர்சன் ஐடி ஈக்குவல் டு ஒன். பெர்சன் ஐடின்னு ஈக்குவல் டு ஒன்னா, பெர்சன் ஐடியில் ஒன்றுச்சுன்னா அதை மட்டும் எடுத்து வந்து எனக்கு காமி, வேறு எது எனக்கு காமிக்காது அப்படின்னு சொல்கிறது நம்ம மீனிங். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு சாதிக்குன்னு கொடுத்தா சாதிக் எங்கே இருக்கோ அந்த ரோலை அது மட்டும் எடுத்து வந்து காமிக்கும். ஓகே, இந்த குறியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு அது மட்டும் எடுத்து வந்து காமிக்கும். பார்த்தீங்களா, அது மட்டும் அங்கே பார்த்தீங்களா பாக்ஸ் மாதிரி வந்திருக்கா பிளாக் கலரில், அது மட்டும் எடுத்து வந்து காமிச்சிச்சு பெர்சன் ஐடின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்து நம்ம டெலிட் கூட பண்ணிக்கலாம். இது டெலிட்டுக்கான குறி இது. டெலிட் ஃப்ரம் பெர்சன் வேர், அதே மாதிரி தான் பெர்சன் ஐடி ஈக்குவல் டு அந்த ஐடி ஒன்று எங்கே இருக்கோ அதை மட்டும் டெலிட் பண்ணிருப்பா நான் சொல்கிறேன். ஓகே, அது குறி வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகே, பார்த்தீங்களா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, டிக்குன்னு வந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரௌஸ் கொடுக்குறேன், இப்போ டேட்டா எதுவுமே இருக்காது உங்களுக்கு இல்லையே. பார்த்தீங்களா, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.